தீபாவளினா பளிச்சுன ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் காசாவில் உள்ள ஹமாஸுக்கு எதிராக ஓராண்டு முன்பு போரை துவங்கிய இஸ்ரேல் இப்போது ஹெஸ்புல்லாவுக்கு எதிராகவும் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பின் உச்ச தலைவன் ஹனியேவை ஏற்கனவே கொலை செய்த இஸ்ரேல் புதிய தலைவனாக நியமிக்கப்பட்ட யாஹியா சின்வாரையும் சில நாட்கள் முன்பு தீர்த்து கட்டியது. ஹெஸ்புல்லாவின் உச்ச தலைவன் ஹசன் நசரல்லாவையும் சமீபத்தில் கொன்றது. இப்படி முக்கிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் கொலை செய்யும் படலம் ஹமாஸ் ஹெஸ்புல்லாவை வளர்க்கும் ஈரானுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. நசரல்லாவை இஸ்ரேல் கொன்றதற்கு அக்டோபர் 1ஆம் தேதி ஈரான் பதிலடி கொடுத்தது. சரமாரியாக இஸ்ரேல் மீது குண்டு மழை பொழிந்தது. ஒரே நேரத்தில் சக்தி வாய்ந்த 180 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியது. பல ஏவுகணைகளை தங்கள் வான்வழி பாதுகாப்பு கருவிகள் இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் சொன்னது. இருப்பினும் சில ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கின. குறிப்பாக இஸ்ரேலின் மிகப்பெரிய விமானப்படை தளங்களில் ஒன்றான நேவாட்டின் விமானப்படை தளம் சேதமடைந்தது. இது தவிர இஸ்ரேலியர் ஒருவரும் பாலஸ்தீனியர் ஒருவரும் கொல்லப்பட்டனர், சிலர் காயமடைந்தனர். ஈரானின் இந்த திடீர் தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டது. இதனால் இஸ்ரேல் பொங்கி எழுந்தது. இஸ்ரேல் மீது கை வைத்து ஈரான் பெரிய தப்பு செய்து விட்டது. மிகப்பெரிய பதிலடியை ஈரான் வாங்கியே தீரும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்தார். எந்த நேரமும் ஈரானை இஸ்ரேல் தாக்கும் அபாயம் உருவானது. ஈரானின் அணு உற்பத்தி மையங்கள், எண்ணெய் கிடங்குகளை இஸ்ரேல் குறிவைப்பதாக அச்சம் எழுந்தது. பின்னர் ஈரானின் உச்ச தலைவர் கமேனியை படுகொலை செய்ய இஸ்ரேல் திட்டம் தீட்டி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியானது. உடனடியாக கமேனி ரகசிய இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் இருக்கும் இடத்தை சுற்றி ஏவுகணை தடுப்பு கவசத்தை நிலைநிறுத்தி அரண் அமைத்தது ஈரான். ஆனால் இஸ்ரேல் உடனடியாக தாக்குதல் நடத்தவில்லை. 24 நாட்கள் ஆகியும் பதிலடி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதற்கு சில முக்கிய காரணங்கள் உண்டு. இஸ்ரேலிடம் இடைமறிக்கும் ஏவுகணைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தினால் ஈரானின் அடுத்த தாக்குதலை தடுக்க தங்களிடம் ஆயுதம் இல்லாத சூழல் ஏற்படும். அதை சரிக்கட்ட இடைமறிக்கும் ஏவுகணை உற்பத்தியை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். அமெரிக்காவிடமும் கூடுதல் ஏவுகணைகளை கேட்டது. இக்கட்டான சூழலை சமாளிக்க தாட் ஏவுகணை தடுப்பு கருவியை இஸ்ரேலுக்கு கொடுத்து உதவியது அமெரிக்கா. இனி ஈரான் தாக்குதல் நடத்தினால் தாட் ஏவுகணை மற்றும் தங்களிடம் ஏற்கனவே இருக்கும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் ஈரான் குண்டுவீச்சை இஸ்ரேலால் தடுக்க முடியும். இஸ்ரேலிடம் தாட் நிலைநிறுத்தப்பட்டு 1 வாரமாகிவிட்டது. அதன் பிறகும் ஈரானுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கவில்லை. அமெரிக்காவிலிருந்து கசிந்த முக்கிய ஆவணங்கள் தான் இந்த தாமதத்துக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. அதாவது ஈரான் பதிலடிக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்கா சென்றார். அவருக்கு பிறகு இஸ்ரேல் ராணுவ அமைச்சரும் அமெரிக்கா பறந்தார். அடுத்தடுத்து அமெரிக்காவுடன் ஆலோசனை நடத்தினர். ஈரானுக்கு எந்த விதமான பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது பற்றி விவாதித்தனர். ஆலோசனையின் இறுதியில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. ஈரானை அடிக்க விரிவான ஸ்கெட்ச் தயாரானது. இந்த நிலையில்தான் தாக்குதல் திட்டம் தொடர்பான ஆவணங்கள் டெலகிராமில் கசிந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆவணம் வெளியான சில மணி நேரங்களில் ஈரான் முழுதும் மின்னல் வேகத்தில் பரவியது. கசிந்த பக்கங்களில் இஸ்ரேல் எந்த மாதிரியான தாக்குதல் நடத்தும் என்ற விவரம் வெளியாகவில்லை என்றாலும் அது பற்றி அமெரிக்கா இஸ்ரேல் விவாதித்த தகவல் இருந்தது. பென்டகனில் நடந்த மிக ரகசியமான ஆலோசனை தொடர்பான ஆவணம் வெளியானது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனால்தான் ஈரான் மீதான பதில் தாக்குதல் தள்ளி போகிறது என்று இஸ்ரேல் உயர் அதிகாரிகள் இப்போது தெரிவித்துள்ளனர். தங்களின் தாக்குதல் பற்றிய விவரத்தை இந்நேரம் ஈரான் மோப்பம் பிடித்து இருக்கக்கூடும். எனவே தாக்குதல் திட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முடிவில் இஸ்ரேல் களமிறங்கி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் பற்றி ஆலோசிக்க அமெரிக்காவின் வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் வந்தார். போர் நிறுத்தம் தாண்டி ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய பதிலடி பற்றியும் அவர் விவாதித்ததாக தெரிகிறது. ஈரான் கடனை திருப்பி கொடுப்பது தள்ளி போகலாம், ஆனால் பதிலடி கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் கொடுக்கும் பதிலடியை ஒரு நாளும் ஈரான் மறந்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கு அடி இருக்க வேண்டும் என்று தங்கள் விமானப்படை அதிகாரிகளிடம் இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் கட்டளையிட்டுள்ளார்.